பிடி அதன்னொரு ஊமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன். இன்னைக்கு வளம் தரக்கூடிய வளம்புரி விநாயகர் அவங்களோட விக்கிரகங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விளக்கு கடையில் நிறைய பேர் கேட்டு வர்றீங்க, வளம்புரி விநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஒரு கலெக்ஷன் ஒன்று நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதை உடனடியாக, ஏன்னா இப்போ அடுத்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வர்றதுனால அதை வந்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக பதிவு தான் இது. விளக்கு கடையில் நிறையவே விநாயகர் வகைகள் காமிச்சிருந்தோம், அதுவும் நிறையவே பேர் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய வியூஸ் வந்து அந்த வீடியோவுக்கு வருது. அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ராஜ கணபதி கேட்டு வாங்குறீங்க, நிறையவே ஆர்டரும் எங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. ஆனால் வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும், என்னென்னா எங்களுக்கு வளம்புரி விநாயகர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா பித்தளைகளில், பித்தளை விநாயக விக்கிரகங்களில் பெரும்பாலும் வளம்புரி வர்றதில்லை. ஆனால் எல்லாரோட வேண்டுகோளுக்காக தான் வந்து வளம்புரி விநாயகர் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனாகவே வந்து வந்திருக்காரு, எல்லா அளவுகள்லையுமே வந்திருக்காரு. அதை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே வந்து உடனே எடுத்தோம். ஏன்னா இது வந்து நேற்று தான் வந்து இந்த விநாயகர் எல்லாம் வந்தாங்க, வந்த உடனே வந்து இன்றைக்கி காலையிலேயே இந்த வீடியோவை எடுத்துடலாம், சீக்கிரமாக உங்களுக்கு காமிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு எப்போதுமே வந்து நம்ம வந்து மண்ணில் விநாயகர் செஞ்சு வாங்கிட்டு வந்து அல்லது செஞ்சு நம்ம கொண்டு போய் கரைப்போம். அப்படி இல்லாமல் நிறைய பேர் நாங்கள் இந்த தடவை வந்து பெரிய விநாயகராக வாங்குகிறோன்னு சொல்லி நிறைய பேர், அதாவது கடந்த போன மாதத்துலேருந்தே நிறைய பேர் வந்து விநாயகர் வந்து வாங்குகிறாங்க. அது மாதிரி வீட்டு கிரகப்பிரவேசம்னாலும் எங்களுக்கு வந்து அதையும் ஒரு ட்ரீமாக வச்சுருக்காங்க. வீடு கட்டும்போதே வந்து ஒரு விநாயகர் வந்து நம்ம வீட்டில் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ட்ரீமாக வச்சு அதுக்காகவும் வந்து கலெக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அப்படி எல்லாருமே விரும்பி கேட்ட வளம்புரி விநாயகரை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த விநாயகரும் வந்து பித்தளையால் செய்யப்பட்டவர் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா கலெக்ஷனுமே பித்தளையால் செய்யப்பட்டது தான் இருக்குது. இந்த விநாயகர் நம்மளோட ட்ரெடிஷ்னல் விநாயகர் மாதிரி, நம்ம தமிழ்நாட்டிலேயே செய்யக்கூடிய விநாயகர் மாதிரி அழகாக வந்து வளம்புரி திருவாச்சியோடு இருக்குது. நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கொடுக்கும். விநாயகர்னால் நிறைய வடிவங்கள் இருந்தால் கூட இவர் தான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய உருவமில் இந்த விக்கிரகமும் ஒன்று. அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா வளம்புரி விநாயகர், இதுவுமே வந்து நேற்று வந்து பார்க்க வந்தாங்க. வந்த உடனே இந்த விநாயகர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. என்னென்னா பார்சலே அப்போ தான் பிரிச்சிட்ருந்தோம், பிரித்த உடனே வந்து பார்த்துட்டு இதை எடுத்துட்டாங்க, புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போவேன்னாங்க, பட் நாங்கள் உங்களோட பார்வைக்கு காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்குறோம். இந்த விநாயகர் வந்து பீடமே வந்து சுற்றி விநாயகர் இருக்கும், பீடத்துலேயும் ஃபுல்லாகவே வந்து விநாயகர் இருப்பார். கீழே மூஞ்சூர், இந்த விநாயகர் பார்த்தோன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷில் வந்திருக்கு. இவர் ஒரு 7 இன்ச் உயரத்தில் இருக்கார். இந்த விநாயகர் திருவாச்சியோடு உட்கார்ந்துருக்காரு. திருவாச்சி இருந்தாலே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும், திருவாச்சியோடு அழகாக ஒரு 7 இன்ச் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மாதிரி இது வந்து 5 இன்ச் உயரத்தில் இந்த விநாயகர். இதோட பீடம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரவுண்டு பேஸில் அழகாக கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகரும் நம்மளுக்கு வளம்புரி விநாயகர் தான். இது வந்து 4 இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகர் அதுலேயே பெருசு வந்து இது, இந்த பேஸு தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நம்மளுக்கு ஸ்கொயரில் அல்லது
ரெக்டாங்கிளில் வரும். பட் இப்படி இல்லாமல் இப்படி நல்லா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர். அது மாதிரி இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா லோட்டஸில் அழகாக தாமரை பீடத்தில் உள்ள உட்காந்துருக்காரு. அவருக்குடையே மூஞ்சூரும் உள்ளேயே உட்காந்துருக்காங்க. தாமரை பீடம், அந்த இதழ்கள்லையும் தாமரையோட இதுவே வந்து சிற்பமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்கு. அதிலேயே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி சரஸ்வதி நடுவில் விநாயகர் அந்த மாதிரியும் செட்டாகவும் வந்திருக்கு. இதை செட்டாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஒரே பீடத்தில் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செட்டாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கிறாங்க. இல்லை எனக்கு தனித்தனியாக எனக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி பீடத்தில் வேணும், சரஸ்வதி பீடத்தில் வேணும், தாமரை பீடத்தில் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த விக்கிரகம் வாங்கிக்கிறாங்க. செட்டுன்னு இல்லை, இதை தனித்தனியாகவும் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் ஒரே பீடத்தில் வர்றதுனால அதை காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிச்சிட்ருக்குறோம். இந்த விநாயகரும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே விநாயகர் தான். இவரும் வந்து அழகாக சப்பளங்கால் போட்டு பீடத்தில் உட்காந்துருக்கார். ஒரு ஸ்கொயர் பீடத்தில் பின்னாடி திருவாச்சி. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த வலம்புரி விநாயகர் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விநாயகரை உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு வெப்சைட் பற்றி தெரியாது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட பதிவுகளில் நீங்கள் விலையை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. விலைகள் சொல்கிறதில்லை, ஏன்னா பித்தளை விலை வந்து ஒரு நிலையாகவே இல்லை. கடந்த 6 மாதத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 30% ஏறிடுச்சு. இப்போவும் கூட தினமும் ஒரு விலையாக தான் இருக்குது. அதனால தான் வந்து விக்கிரகத்தோட விலைகள் எதுவுமே நாங்கள் சொல்கிறதில்ல. ஏன்னா இந்த பதிவு காலகாலத்துக்கு நிற்குது. ஸோ அப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வந்தும் அதே ரேட்டுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 6-7 மாதம் கழித்து வந்தால் கூட பரவாயில்ல, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து வந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதில் எதுலேயுமே நம்ம ரேட்டு சொல்லலை. அடுத்தும் உங்களை இதை மாதிரி இன்னும் வித்தியாசமான பொருட்களோட இன்னும் வந்து நிறைய வந்து நம்மளோட விளக்கு கடைக்கு புது புது வரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை உடனே உங்களுக்கு காட்டணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலும் இங்கே வேலைப்பளவுக்கு நடுவில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது வீடியோக்கள் கண்டினியூவாக எங்களால் கொண்டு வர்றதுக்கு. ஸோ தாமதத்திற்கு மன்னிக்கவும். இந்த மாதிரி எங்களோட பொருட்கள் எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னா எங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.